ராஜா இந்த நிறைவடைவதற்கு பரிபூர்ண அடைவதற்கு முன்னால ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாலே இந்த செய்தியை நானும் பத்தமட அருணாச்சல சார் ரெண்டு பேரும் போயிருந்தோம் ஆரியாஸ்ல வச்சு பார்க்கும்போது பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க நான் ஒரு விஷயம் சொல்வேன் ரெண்டு பேரும் வருத்தப்படக்கூடாது அப்படின்னாங்க அப்பவே எங்களுக்கு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல பக்கத்துல போய் உட்கார்ந்தோம் அப்ப ரெண்டு பேரையும் தொட்டுக்கிட்டு சொன்னாங்க நான் இன்னைக்கு ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் எனக்கு நிறைவு வந்துட்டு இறுதி வந்துட்டு இன்னும் ஒரு ஆறு மாசம்தான் இருக்கும் அதனால நீங்க வந்து அதுக்கப்புறமும் இதா இருக்கணும் நல்லா இருக்கணும் எது நினைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க நாங்க ரெண்டு பேரும் அழுதுட்டோம் அப்போ தன்னுடைய இறுதி காலம் கூட தெரியும் எனக்கு திருப்பி மீண்டும் பிறப்பு கிடையாதுங்கிறது தெரியும் அதெல்லாம் மகாராஜா சொன்னாங்க அதே மாதிரி ஒரு முருகனுடைய அருள் பெற்ற ஒரு அருளாளர்கிட்ட போறாங்க ஒருத்தர் கூட்டு போறாரு அப்போ அவரு வந்து நான் எல்லாருக்கும் பார்த்து முடிச்சாச்சு இனிமேல் குறி சொல்ல முடியாதுன்னு நினைச்சிருந்தாரு ஆனா கதவை அடைச்சவரு திருப்பி கதவை திறக்காரு ஏன்னா முருகன் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு யார் வந்திருக்கா கதவை தரான்ட்டு உடனே மகாராஜா உள்ள கூட்டு போய் உட்கார்ந்த வைக்காரு அப்போ அவருக்கு முருகன் அருள் வந்து மகாராஜாட்ட கேட்காப்ல முருகன் கேட்காரு உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அப்போ சொல்றாங்க மகாராஜா உங்களுடைய திருவடி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த குறி சொல்றவர்கிட்ட முருகன் சொல்றாரு பார்ப்பா நீ அது வேணும் இது வேணும்னு கேட்க என் பக்தன் எப்படி கேட்காம பார்த்தா என்னுடைய திருவடி கேட்கான் அப்படின்னு சொல்லி அங்க வச்சு முருகனுடைய அருள்னால அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்காங்க இதை மாதிரி வந்து நிறைய அருள் சித்துகள் எல்லாம் செஞ்சிருக்கவரு நம்முடைய சிவஞான சித்தர் என்று சொல்லக்கூடிய மகாராஜா அவர்கள் அவருடைய நினைவு அலைகள் அவருடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமா ஆக்க இருக்கும் அப்ப நீங்க எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொண்டு வேற யாராவது பேசுதா இருந்தா உங்களுடைய பெயரை சொல்லி நீங்க பேசலாம்.